ஆனா எண்ண ஓட்டங்களே வந்து எப்படி உற்பத்தி ஆகின்றது? எண்ணங்கள் அவசியமா? எண்ணங்களாக இருக்கும் அந்த மன ஓட்டங்கள் ஓயாமல் நடந்து கொண்டிருக்கணுமா? அதற்கு அடிப்படையாக இருப்பது என்ன? அது எங்கேருந்து வருது? எத்தனையோ உயிரினங்கள் இருக்கு. கிட்டத்தட்ட 84 லட்சம் வகை உயிரினங்கள் இருக்குன்றாங்க. 84 லட்சம் வகை உயிரினங்கள்ல இந்த மனிதன் மாத்திரம் 6வது அறிவுன்னு சொல்லப்படுற இந்த எண்ண ஓட்டங்கள் கொண்ட அறிவும் உணர்ச்சி மயமாக உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு எங்கு ஆட்படுகிறான், எது வந்து உணர்ச்சி மயமாகின்றது அப்படின்றத பத்தி எல்லாம் விஞ்ஞானம் இருக்கா இல்லையா, இருக்கணுமா இல்லையா? ஏம்பா நீ வந்து டிஎன்ஏ மேப்பிங் பண்ணிருக்கீங்க, ஜெனோம் ப்ராஜெக்ட் பூரா முடிச்சிட்டீங்க, சிஜிடிஏன்னு 4 குரோமோசோம் 4 டிஎன்ஏ மெசேஜஸ் ஒரு கரு அம்மாவுடைய இதுவும் கருமுட்டையும் விந்துவும் சேர்ந்து ஒரு செல்லாக பரிணமிக்கும் போது அந்த ஒரு செல்லுக்கு ஊடே செய்திகளை சுமந்து ஹைரார்க்கிகள் செய்தி அத்தனையும் எத்தனையோ மனித இனத்தினுடையதே இருக்காங்க. அந்த மனித இனத்தில் எக்ஸாக்டாக இட் இஸ் கெட்டிங் ஜிபிஆர்எஸில் மேப் எப்படி உங்கள் வீட்டை காமிக்குதோ, இன்னும் 10 மீட்டரில் நீங்கள் அடைய வேண்டிய டெஸ்டினேஷன் இருக்குன்னு காமிக்குதோ, அந்த மாதிரி வந்து சயின்டிஃபிக்காக வந்து குழந்தையாக கருவாக ஒரு செல் கருவாக ஒரு நானோ செகண்டில் ஒரு செல், அப்புறம் கிருகிருகிருன்னு வளருது ரெப்ளிகேஷன் ப்ராசஸ். அதுக்கும் உயிர்ப்பு விறுவிறுவிறுன்னு உயிர்ப்பு இல்லாத தருணமே இல்லை. அதற்கு முன்னாடி அந்த விந்துவும் உயிர்ப்போட இருக்குது, கருமுட்டையும் உயிர்ப்போட இருக்குது, அது இருக்கும் தலங்களும் உயிர்ப்போட இருக்குது, வெட்டவெளியும் உயிர்ப்போட இருக்குது, எல்லாம் உயிர்ப்போட இருக்குது. இப்படி உயிர்ப்போட இருக்கிறதுனுடைய சயின்ஸ் என்ன? இந்த மனம் அதுக்குள்ள புத்தியை செலுத்தியிருக்கணும். இதை வச்சு என்னென்னவோ உலகத்தில் மண்ணை நோண்டிக்கிட்டு இருக்குது, ஆகாசத்தை நோண்டிக்கிட்டு இருக்குது, எல்லாத்தையும் நோண்டிக்கிட்டு இருக்குது. நாகரீகம்ன்ற பேரில் என்னென்னவோலாம் பண்ணிருக்கு. அநாகரீகத்தினோட உச்சி வந்து எண்ண ஓட்டம் பொறுமா, இன்னைக்கு அதுதானே என்ன உணர்ச்சிக்கு ஆட்பட்டிருக்கோமோ அதுக்கு ஒட்டிய எண்ணங்கள் வரும்பொழுது வெளியில் சபையில் வெளிப்படுத்த முடியும். கோவிலுக்கு போகின்றோம், கர்ப்பகத்தில் நிற்கிறோம், ஏதோ உணர்ச்சி, அது வேற என்னத்தையோ காமிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே சாமியே தெரியல. பார்க்கும் கண்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றது, நினைக்கும் மனம் என்ன செய்து கொண்டிருக்கின்றது, உள்ளே உணர்ச்சிகளாக இவைகளை இயக்கி கொண்டிருக்கும் அந்த உயிர்ப்பு தன்மை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அட் எ கிவன் மூமெண்ட். இந்த விஞ்ஞானம் விடுமா இல்லையா, அது இன்னும் துல்லியமாக இருக்கணுமா இல்லையா, ராக்கெட் சயின்ஸை விட துல்லியமாக இருக்கக்கூடிய தகுதி உண்டதா இல்லையா, அதை தான் நம்மளுடைய மகரிஷி ரமண மகரிஷி அவர்கள் எடுத்து ஃபார்முலா மாதிரி கொடுத்தார். நான் அதை விரித்து இது பெட்டிக்குள் அடங்க வேண்டியது அல்ல. 70 வருஷமாக அழுத்தி மூடிட்டாங்க, மேலே மண்ணை போட்டு மூடிட்டு நடந்துட்டுருக்காங்க. எல்லாம் சடங்காக ஆச்சாரமாக அதை பாட்டு பாடி படிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதை விஞ்ஞான நான் முதல்ல இதுலேருந்து சத்சங்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நானும் கேமராவும் தான் இருப்போம். சில இடத்துலலாம் கேமரா கிடையாது, ஆடியோ கூட. கேமரா கிடச்ச உடனே இந்த சின்ன போர்டெல்லாம் வச்சுக்கிட்டெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நானே அப்படியே முன்னாடி கேமரா வச்சுட்டு பின்னாடி போர்டை வச்சுட்டு அது அதை பார்க்குற மாதிரி நான் அதுக்கு முன்னாடி போய் பார்த்துக்கிட்டு இப்படியெல்லாம் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அப்படின்ட்டு எடுப்பேன். ஏன்னா இப்படிப்பா வாழறாங்க இங்கே. எல்லாத்துக்கும் ஜிபிஆர்எஸ் எல்லாம் பயங்கரமாக வருது, கம்யூனிகேஷன்லாம் பெருகிருக்கு, எல்லாம் பெருகிருக்கு. கம்யூனிகேட் பண்ணுறவன் யாரு, வாழறவன் யாருப்பா, யாருக்குப்பா கம்மி, யாருப்பா ஒரு தேசத்தினுடைய ஜனாதிபதி, யாருப்பா பிரைம் மினிஸ்டர், யாருப்பா சக்கரவர்த்தி, யாருப்பா பாமரன், யாருக்குப்பா பொருளாதாரம், யாரு பணக்காரன், யாரு ஏழை, அது என்ன உணர்ச்சி, பணக்காரத்தன்மை உணர்ச்சி என்ன, ஏழை உணர்ச்சி என்ன, அவைகளை சார்ந்து ஒட்டி விட்டு ஓயாமல் கம்பேர் பண்ணி கொண்டிருக்கின்ற எண்ண ஓட்டங்கள் யாவை, அதனால் ஏற்றத்தாழ்வுகள் யாவை, அதனால் தனி மனித கருத்து வேறுபாடு, குடும்பத்தில் சுமூகமின்மை, எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் எண்ண ஓட்டங்கள் யாருக்கு வருகின்றது, அவன் யார், கரெக்டா? ஆக்சுவலா இதை தான் அவர் ஆரம்பிச்சிருக்கார். நான் யாருன்னு 16-18 வயசுக்கு ஒரு சின்ன புஸ்தகத்தில் அவர் கொடுத்த விளக்கம் இதுதான். இந்த தன்மை எது, மனிதனாக உள் ஊடகங்கள் வெளிப்படும் விதத்தில் இருக்கும் அடிப்படை உண்மைகள் என்ன, இதை தவிர பிரபஞ்சம்ன்றது எங்க இருக்கு, என்னுடைய எண்ணத்தினால் தானே நான் உந்தி தள்ளப்பட்டு பணத்தை தேடுகிறேன், பொருளை தேடுகிறேன், பெருமையை தேடுகிறேன், பலவித உணர்ச்சிகளுக்கு ஆட்படுகிறேன். அந்த உணர்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து அவனுக்கு, உணர்பவனுக்கு, உணர்ச்சி மயமானவனுக்கு சத்தியமாய் கொண்டிருக்கின்றது. திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக அதே எண்ண பேட்டன், எண்ணனுடைய எண்ணத்தினுடைய பேட்டர்ன்ஸ் வந்து அப்படியே வருது. திரும்பி திரும்பி ஒவ்வொரு சூரியோதயமும் ஒவ்வொரு சூரிய அஸ்தமனமும் இவைகளை பழைய குப்பை எழுந்து 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 அலா அலையா
இதில் வந்து சந்தோஷம், இதில் துக்கம், இதில் ஏற்றத்தாழ்வு, இதில் பணமின்மை, இதில் நலிந்த நாடுகள், இதில் மேம்பட்ட நாடுகள், வல்லரசு நாடுகள், தொழில்நுட்பம் மிகுந்த நாடுகள், ஆதிவாசிகள். அடிப்படையாக மனிதன் யார் அப்படின்னு மனிதன்றவன் உள்ள இருக்கானா, தனி உயிருக்கு வந்து இங்கே தான் ஒரு அருகதை இருக்கின்றதா, தனி உணர்ச்சி. ஒரு செல்லு அமீபா தான் ஃபஸ்ட்டு வந்ததுன்னு சொல்கிறாங்க. 4 பில்லியன் வருடங்களுக்கு முன்னால் உயிர் ஃபஸ்ட்டு பரிணமிச்சது வந்து ஒரு செல் அமீபாவில், ஒரு செல் உயிரினம். அந்த ஒரு செல்லுக்கு அந்த உயிர்ப்பே எப்படி என்ன என்ன பண்ணுது, உயிரினத்துக்கும் ஜடப்பொருளுக்கும் என்ன வித்தியாசம், இது அசையும், உணர்ச்சி மயமாக உடலை சுருக்கி உணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு ஊடகமாக உணர்ச்சி கொண்ட செல்லு கட்டமைப்பு உருவாகியது 4 பில்லியன் வருடங்களுக்கு முன்னால். அது உணர்ச்சி மயமாக உடம்புல அப்படி ஆட்டி காமிக்குதுன்னா அந்த உணர்ச்சி எங்கிருந்து வருகிறது? இப்போ விஞ்ஞானம் சொல்லுது எல்லாமுமே கம்ப்ளீட்லி தி யூனிவர்ஸ் இஸ் ஃபில்டு வித் இன்ஃபர்மேஷன்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், செய்தி. என்ன செய்தி? இயற்கையே தன்னை வந்து செய்தி மயமாக வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு எந்த ஊடகத்தாலையும் கண்டுபிடிக்க முடியும். பேசும் டைமும் செய்தி மயமாக இருக்கு. ஒரு செல்லுக்கு வரும்பொழுது உடனே வந்து ரியலாக வந்து அந்த வடிவத்துக்குள்ள அது வரும் பொழுது, பயாலஜிக்கல் உயிரினமாக அது வெளிப்படும் பொழுது கிளியராக டிக் ஸ்டார்ட்ஸ். ஒரு செல் அமீபாக்கு எவ்வளோ நிமிஷம் வாழ்க்கைன்னு தெரியாது நம்மளுக்கு, 10 நிமிஷம் வாழ்க்கையா, 20 நிமிஷம் வாழ்க்கையா, அது யுகம் மாதிரி இருக்கும் அதுக்கு, கரெக்டா? ஒரு எறும்பு சித்தெறும்பு எவ்வளோ நேரம் வாழறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஒரு யானை 150 வருடம் தோராயமாக அதனுடைய காலம் அப்படின்றாங்க, வயசு அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி, பட் எல்லாமுமே அடிப்படையில் செல், ஒரு செல் பயாலஜி உயிரியல். ஆனால் இந்த உயிரியலையும் கடந்து இந்த மெய்ஞானிகள் வந்து அங்கே போய் கண்டுபிடிச்சிட்டாங்க. மகரிஷியெல்லாம் வந்து கிளியராக வந்து எல்லாத்துக்கும் 40 செய்யுள்ள அத்தனை உலகத்தினுடைய அத்தனையும் கொண்டு வந்து கொடுத்து மனுஷனுக்கும் அற்புதமான, நீ பிறந்தது வந்து இந்த மாதிரி எண்ண ஓட்டங்களில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை, வெளியில் இருக்கிற உலகத்தை தூக்கி உள்ளே விட்டுக்கிட்டு உறவுகளை உள்ள வச்சுக்கிட்டு நீயும் உன்னை ஒரு ஆளாக வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட மல்யுத்தம் பண்ணுறதுக்கு இங்கே வர. மல்யுத்தம் பண்ணுபவனே யார், அவன் எப்படி தோற்றத்திற்கு வருகிறான், ஏன் வருகிறான், பிறப்பு என்பது என்ன? பிறப்பை வந்து ஒரு 3 வயசு 4 வயசுக்கு அப்புறம் கூட உணர்றதில்லை நம்ம. நல்ல திடமாக அந்த பெயர் உடம்பில் பதிந்து அந்த பெயரை நானாக ஏற்றுக்கொண்டு இந்த உடம்புக்கு அந்த பெயரை ஏற்றி நானே பாவித்து அந்த உணர்ச்சிகளெல்லாம் அருமை பெருமைகளெல்லாம் கொண்டாடி நல்லது கெட்டதுகள்லாம் கொண்டாடி இப்படி வந்து ஒன்று வளர்ந்துக்கிட்டே வருது. இதை வந்து இந்த பௌதிக விஞ்ஞானம் மெசேஜஸ்ன்னு இப்போ சொல்லுது. 2020-2021 பிரபஞ்சமே ஒரே மெசேஜஸாக இருக்குது, இல்லாததே இல்லை, வேக்கமுமே இல்லை, வெற்றிடமே கிடையாது, எல்லாம் குவாண்டம் பார்ட்டிகல்ஸு. மொத்தமாக புலப்படக்கூடிய பிரபஞ்சமே வந்து 5% தான், 95% வந்து கண்களால் மனத்தால் புத்தியால் எந்த வித கான்செப்ட் கூட ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே அணு இருக்கு இல்லைங்களா, ஆட்டம், ஆன்டை ஆட்டம் இருக்குது, 95% ஆன்டை ஆட்டம். இங்கே கிராவிட்டி இருக்குன்னா அங்கே ஆன்டை கிராவிட்டி இருக்குது, 95%, இது 5% தான். இந்த 5%ல இவ்வளோ ஆட்டப்பாட்டம், இந்த 5%ம் 95%மாக இருக்கிற இந்த பிரபஞ்சத்தையே இவங்க வந்து மொத்தமாக சாப்பிட்டு சுவாகா பண்ணி நான் யார் மூலமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அது பார்த்தா சிரிக்கக்கூடிய விஷயம். சிரிக்கக்கூடிய விஷயத்தை ஒழுங்காக ஆன்மீகமாக பகுத்து சகஜமாக எடுத்து சொல்லாததுனால எல்லாரும் இஷ்டத்துக்கு அவங்கவுங்களுக்கு தோணின புத்தியில் தோணினது, எண்ணங்களில் தோணினது, அவங்கவுங்க ஆட்பட்டது, இதெல்லாம் வந்து ஆன்மீகமாக போயிடுச்சு. அதனால் மற்ற புத்திகள்லாம் கேடு விளைவிக்கின்றார்கள். ஏன்னா அடிப்படையில் வந்து யோசிப்பவன் திங்கர் உடம்புன்னு ஆயிருக்கு, ஆயிருக்கா இல்லையா? அருமை பெருமையெல்லாம் எதுக்கு போகுது? சார் தான் பெரிய விஞ்ஞானி அப்படின்னு யாரையோ சொன்னோம்னா உடம்புக்கு தானே போகுது. அந்த பெயர், அந்த வடிவம், தேசத்து மகான்கள்னு சொன்னால் கூட பெயர் தானே, ரமண மகரிஷி கூட ரமண மகரிஷின்ற பெயரை வச்சுக்கிறோம், இல்லாட்டி அந்த உடம்பு தானே வச்சுக்கிறோம். பட் இந்த ஆன்ம ஞானம்ன்றது உடம்பு சம்மந்தப்பட்டதே கிடையாது. பெயர் வந்து மனத்தினுடைய வார்த்தை பிரயோகம், ஒலி. ஒலியும் ஒளியும் காட்சிகளுக்குள் அடங்குவது அல்ல, இந்த ஒலியும் ஒளியுமாக இருக்கும் இந்த கம்ப்ளீட் ஊடகங்கள், உணர்ச்சி, எண்ணம், உயிர், உடல், உலகம், 5 பேஸ், கரெக்டா மொத்தம் வந்துச்சா 5 அடிப்படையில் உணர்ச்சி. அந்த உணர்ச்சி வந்து இமீடியட்டா மனிதன்கிட்ட வந்து கிளியரா
ஆடியோ வீடியோவா அனுபவிப்பவனாக, திங்கராக, என்ஜாயராக, சீயராக, காட்சியை பார்ப்பவனாக, ருசிப்பவனாக, ரசிப்பவனாக. ஸோ அது வந்து இமீடியட்டாக ஆடியோ வீடியோ நிகழ்வாக டைம் அண்ட் ஸ்பேஸில் எண்ணமாக கிளியராக பதிகிறது. திருப்பி அந்த உணர்ச்சியும் எண்ணமும் ஒரு உயிர் கொண்ட உடலில் சென்டர் ஆன மாதிரி, கரெக்டா? உங்களை பற்றியும் உங்களுக்கு யோசனை இருக்குங்க, அவரை பற்றியும் யோசனை. உங்களை பற்றி நீங்களே உடல் உணர்ச்சி, நீங்கள் அவரை பற்றிய உடல் உணர்ச்சிகளெல்லாம் உங்களுடைய தாட்ஸாக வச்சுட்ருக்கீங்க. எல்லாம் டீப்பாக சூக்ஷ்ம சரீரத்தில் இன்டர் கனெக்டடாக. ஏன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் யாருன்னே தெரில. ஹூ இஸ் த திங்கர் இன் மீ? ஹூ இஸ் த எக்ஸ்பீரியன்சர் இன் மீ அபவுட் த அதர்? கரெக்டா? எதை பற்றியும் ஃபஸ்ட்டு நீ யாருப்பா யோசிச்சேன்னா, நீ யார் உணர்ச்சி மயமாக இருந்தேன்னா, யாருக்கு அந்த உணர்ச்சி மயம்? உன்னிடத்தில் யார் அந்த உணர்ச்சி மயமாக இருப்பவன்? சந்தோஷமாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், விருப்பாக இருக்கட்டும், தேசப்பற்றாக இருக்கட்டும், மொழிப்பற்றாக இருக்கட்டும், கலைப்பற்றாக இருக்கட்டும், எல்லா பற்றும் என்ன வேணால் இருக்கட்டும்பா, அதுக்கு மேலே ஓடுறதை பற்றியே இல்லை. யாருக்கு அது நடக்கிறது? அப்சல்யூட்டாக அது வேணுமா இல்லையா? அது தெரிஞ்சால் வேறு ஒன்றுமே தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே. வேறு ஒன்றுமே தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னா என்ன? மூலம் தெரிஞ்சு போச்சு, அடிப்படை சத்தியம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு உணர்ச்சி மயமாக எண்ண ஓட்டங்களில் அனுபவித்தவராக, வாழ்பவராக, இந்த உலகத்தில் வாழ்பவராக, இந்த உடலில் வாழ்பவராக, உயிராக இருப்பவராக, உணர்ச்சி மயமாக விவகரித்து கொண்டிருக்கிற அந்த எண்ண ஓட்டத்தில் இருக்கும் அந்த பொருளுக்கு ஒரு சுயத்தன்மை இருக்கின்றதா? அதுதானே அதனுடைய அடிப்படை டெஸ்ட், கரெக்டா? அது உண்மையில் உண்மையான பொருளா, உண்மையில் இருக்கும் பொருளா, சாஸ்வதத்தன்மை இருக்கின்றதா, அதனுடைய நேச்சர் என்ன, பண்ணணுமா இல்லையா, இது விஞ்ஞானமா இல்லையா? இந்த விஞ்ஞானம் தான் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு.